ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான நம்ம சாள மீன் குழம்பு, அதாவது மத்தி மீன் குழம்பு வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஹோட்டலில் எப்படி இருக்குமோ ஸோ அதை விட சுவையாக நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான சாள மீன், நம்ம வந்து இந்த மத்தி மீனை வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மீன் எல்லாமே முங்குற அளவுக்கு ஒரு கப்பில் பவுல்லலாம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு நமக்கு புளி, ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து உப்பு, இந்த மூணையுமே அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நமக்கு அந்த மீனில் நமக்கு உப்பு பிடிக்கணும், காரம் பிடிக்கணும், புளிப்பு பிடிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம இதை பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இதை இப்போ கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நம்ம தண்ணியை இப்போ குழம்புக்காக நம்ம அதை கரைகளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு நம்ம ஃபேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மல்லி, மிளகு வந்து ஒரு ஏழு மிளகு, ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கோம். பின்ன பூண்டு வந்து ஒரு பூண்டு பல், அஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துருக்கோம். ஸோ மஞ்சள் வந்து நம்ம தூளாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே மஞ்சளை கட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே லைட்டாக நமக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் லைட்டாக அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், வறுத்து அரைச்ச நம்ம வந்து நமக்கு மீன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து அரை தேங்காய் எடுத்துக்கோங்க. பின்ன தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பழம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம், பின்ன நம்ம நேரமே வறுத்து வச்ச பேஸ்ட் எல்லாமே அதை இதில் அரைச்சி நம்ம இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் நம்ம கடாய் வச்சு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எடுத்துருக்கோம். பின்ன ஒரு ஸ்பூன் வந்து கடுகு, அரை ஸ்பூன் வந்து வெந்தயம், பின்ன சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் சமையலுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பின்ன கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி அது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காயும் கூட ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் வர்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காவும் நம்ம மீன் குழம்புல சேர்க்கும் போது நமக்கு வந்து சுவை வந்து ரொம்ப ரொம்ப கூட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகி வரட்டும். லைட்டாக வதங்குற அளவு வதக்கி விட்டுட்டு இப்போ நமக்கு வந்து தக்காளியெலாம் வதங்கினாலே பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப கட்டியாக வைக்கணும்னு இல்லை, அதுலேருந்து ஒரு கிளாஸ் இல்லைனா ரெண்டு கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து நமக்கு கொதிச்சு வர்றதுக்காக. ஸோ அப்போ நம்ம புளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியும் கூட கரைச்சி அந்த தண்ணியை கூட இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு நமக்கு வந்து பச்சை வாசம் போகணும். ஸோ நல்லா நமக்கு கொதிக்கணும். ஃப்ளேம் வந்து இப்போ வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லா கொதிச்சு வருது. ஸோ நமக்கு வந்து நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை அதில் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு நல்லா அதோடய பச்சை வாசம் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ நம்ம நேரமே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை எடுத்து இதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. நம்ம நேரமே அதில் வந்து உப்பு புளி எல்லாமே நமக்கு வந்து அந்த மீனில் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதால
நமக்கு இப்போ மீன் குழம்பு வந்து நம்ம ரொம்ப வத்தக்கூடாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். ஃப்ளேம் வந்து கூட்டும் போது நமக்கு மீன் வந்து அந்த இது உடஞ்சிரும், ஏன்னா மீன் வந்து சட்டுன்னு வெந்துடும். இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், நமக்கு வந்து சுவையான இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிரும். வீட்டிலேயே இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்ல ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ மீன் குழம்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.